ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மத்திய அரசு வந்து பொதுமக்களுக்கு சூப்பரான சலுகை அறிவித்திருக்காங்க. அது என்னென்னா ஃபாஸ்டேக் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது சுங்கச்சாவடியில் வாகனங்களை கிராஸ் பண்ணும்போது இதுக்கப்புறம் ஃபாஸ்டேக் மூலமாக தான் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து டிசம்பர் 1 முதல் நடைமுறைக்கு வர இருக்கு. அந்த ஃபாஸ்டேக் கார்டு ஆகட்டும், ஃபாஸ்டேக் ஸ்டிக்கர் ஆகட்டும் டிசம்பர் 1 வரைக்கும் இலவசமாக கொடுக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றிய ஒரு சில முக்கியமான தகவல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டோல்கேட்டில் வாகன ஓட்டிகள்லாம் ரொக்கமாக பணம் செலுத்தி செல்வதால் நேர விரியமாகட்டும் போக்குவரத்து நெரிசல் ஆகட்டும் ஏற்படுகிறதுங்க. இந்த பிரச்சனைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகட்டும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்காகட்டும் வரும் டிசம்பர் 1 முதல் அனைத்து வாகனங்களுக்கும் ஃபாஸ்டேக் கட்டாயம் என மத்திய அரசு பார்த்தீங்கன்னா அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த செய்தி ஏற்கனவே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மேலும் இதற்கான உத்தரவை மத்திய சாலை போக்குவரத்து கழகம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் ஏற்கனவே பிறப்பித்திருக்காங்க. EDC கேள்விப்பட்டிருப்பீங்க, எலக்ட்ரானிக் டோல் கலெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த ETC மூலமாக வாகன ஓட்டிகள்லாம் சுங்கச்சாவடிகளை கட்டணம் செலுத்த காத்திருக்கும் நேரம் வெகுவாக குறையும் சொல்றாங்க. மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ள டிசம்பர் 1 காலக்கெடு பார்த்தீங்கன்னா இன்னும் சில நாட்களே இருக்குங்க. இந்த ஃபாஸ்டேக் குறித்த விழிப்புணர்வு வாகன ஓட்டிகள் மத்தியில் பெரிதும் ஏற்படவில்லை சொல்லலாம். தற்போதைய நிலையில் மொத்த டோல்கேட் வருமானத்துல வெறும் 40% மட்டுமே ஃபாஸ்டேக் மூலமா கிடைக்கிறதா சொல்றாங்க. ஆனால் நடப்பான டிசம்பர் முதல் ஒட்டுமொத்த டோல்கேட் வருமானமும் ஃபாஸ்டேக் மூலமா வசூலாக வேண்டும் என நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து சொல்லிருக்காங்க. இதற்கான நடவடிக்கைகளை வந்து இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தற்போது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதன் ஒரு பகுதியாக இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணைய டோல்கேட்ல வரும் டிசம்பர் 1 வரை யாரெல்லாம் ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணலையோ இலவசமா பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லிருக்காங்க. இந்த ஃபாஸ்டேக்குகளை அதாவது RFID ஸ்டிக்கர்கள் இலவசமாக விற்பனை செய்யும் பணிகளை பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தற்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால வரும் டிசம்பர் 1 வரை ஃபாஸ்டேக்லாம் இலவசமாகவே விற்பனை செய்யப்படும். இந்த ஃபாஸ்டேக்கிற்கான பாதுகாப்பு வைப்பு தொகையை வந்து 150 ரூபாய். இந்த 150 ரூபாயும் இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையமே ஏற்றுக்கொள்கிறது. அதனால இந்த 150 ரூபாயும் நீங்கள் செலுத்த வேண்டியதில்லை. இது குறித்து சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி என சொல்லியிருக்காருனா டிசம்பர் 1 வரை ஃபாஸ்டேக்களை இலவசமா டோல்கேட்ல பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லியிருக்காரு. ஆனால் டிசம்பர் 2 பிறகு என்ன நடக்கும் என்பதை எங்களால் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது டிசம்பர் 1 வரை மட்டுமே ஃபாஸ்டேக்லாம் இலவசமா விற்பனை செய்யப்படும். அந்த ஃபாஸ்டேக் அக்கௌண்ட்டுக்கு டாப் அப் செய்வது எல்லாமே வாகன உரிமையாளர் தான் பணம் செலுத்த வேண்டும். இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு டோல்கேட்ல பாயிண்ட் ஆஃப் சேல் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் வந்து இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் நிறுவி இருக்காங்க. அங்கெல்லாம் ஃபாஸ்டேக் இலவசமா வழங்கப்படுகிறது. இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் பாயிண்ட் ஆஃப் சேல் நிறுவியுள்ள இடங்கள்ல மட்டுமே ஃபாஸ்டேக் இலவசமாக வழங்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க. இந்த ஃபாஸ்டேக் கட்டாயம் என்ற விதிமுறையை வந்து மிக கடுமையாக அமல்படுத்த மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. அதற்காக தற்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டேக் கூட இலவசமாக வழங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா டோல்கேட்டில் ஃபாஸ்டேக் மூலமாக பணம் செலுத்தலைன்னா டிசம்பர் 1 அப்புறம் 2 மடங்காக பணம் வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதனால் யாரெல்லாம் ஃபாஸ்டேக் வந்து இங்கே வாங்கலையோ டோல்கேட்டை ஃப்ரீயாக தராங்க, பேங்க்லேயோ வந்து கொடுக்குறாங்க, அவங்க போயிட்டு வாங்கிக்கோங்க. மத்திய அரசு இந்த அறிவிப்பு குறித்து கருத்துக்கள் டவுட் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.